ஃபஸ்ட்டிங் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பிளாங்காக தான் இருந்துச்சு. அதனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பேசிக்ஸ் அதிகமாக தெரியல. ஏன்னா பேசிக்ஸ் நம்மளை அடிமட்டம் தெரியாத போது ஒன்றும் பண்ணி ப்ரோஜன் போது. அப்புறம் இங்கே வந்து பேசிக்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ என் கூட கீழே ஜூனியர்ஸ் வந்து அவங்க நிறைய கொஷின்ஸ் என்ன கேட்கும்போது தான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க கொஷின் கேட்கும்போது நம்ம ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் நம்மளை எதுவுமே மதிப்பு சுத்தமாக ரெஸ்பான்ஸ், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஒன்றுமே தெரியலையே, அவங்களுக்கே ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கவும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா நாலேஜ் கெயின் ஆனிச்சு. அதனால் நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. அவர் சார் முரளி சார் நிறைய ஹெல்ப் பண்ணார். இப்படி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுறாங்க இங்கே. அதுதான் மெயினாக முக்கியம். யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாமல் மோட்டிவேஷன் பண்ணுறதுல நம்மளுக்கு இன்னும் நம்மளாலேயும் முடியும், நம்மளே எல்லாம் ஒன்றுமே ப்ரோஜனம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்ன வரமோ நம்மளாலேயும் முடியும். ஏன்னா எல்லாருமே போகிறாங்க அப்படின்றப்ப நம்மளாலேயும் போக முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வரும். தெரியும் சில விஷயங்கள் தெரியாது அப்படின்றப்ப நம்ம அந்த பேசிக்ஸ் என்ன விஷயம் கேட்குறாங்களோ அதை வந்து உடனே நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து நோட் பண்ணி வச்சிட்டேன். வெளியில் வரும்போது என்ன பண்ணால் நோட்டில் வந்து எழுதிட்டு என்னென்ன கொஷின் கேட்டாங்க என்ன எது கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஷின்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஷினை வந்து திருப்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஈவினிங் வந்த உடனே பார்க்க ஆரம்பிச்சுக்கேன். ஏன்னா கேப் விட்டோம்னா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. ரெஸ்ட் எடுத்து சாயந்தரமாக பார்த்துக்குவோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. வந்த உடனே பார்த்துருவோம். பார்த்துட்டு உடனே அந்த தனியாக ஒரு நோட் போட்டு நான் எழுதிட்டேன். பேசிக்ஸ் பேசிக்ஸ் தனியாக போட்டு நோட்டை போட்டு எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எடுத்தோன்னே கேட்கறதுனால ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அஞ்சு வருஷமா சரி, எட்டு வருஷம் சரி, பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எடுத்தோன்னே ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு தான் போடுவாங்க. இப்போ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எடுத்தோடனே ஸ்ட்ராங் நாலேஜிங் ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே போட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீல்ஸ் கேட்போம். அதனால பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஃபுல்லாக நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுதான் கேட்பாங்க, ஒரு பத்து கம்பெனி அட்டன் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஆனால் கம்பெனி அட்டன் பண்ணும்போது வந்து யாரும் வந்து டிஸ்கரேஜ் ஆகிறாங்க, அதுவும் ஐயோ கிடைக்கலையே கிடைக்கலேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 99 கம்பெனி அட்டன் பண்ணிட்டு 500 கம்பெனியில் தான் வேலையே கிடைச்சிது. அது அதனால அவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோடு ஒர்க் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிட்டார் எப்படியோ. ஏன்னா அந்த அவர்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் நிறையா இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து கற்றுக்கணும். என்ன ஜூனியரோ சீனியரோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது அப்படின்றப்ப உங்கள்கிட்டையும் நான் லேர்ன் பண்ணிக்கலாம், என்கிட்டருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஒரு கான்செப்ட் பார்த்தனா நீங்கள் பத்து கான்செப்ட் போவீங்க. அந்த பத்து கான்செப்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எனக்கும் சேர்த்து 11 கான்செப்ட் எனக்கு தெரியும். நான் அந்த 10 கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கணும். காண்டாக்ட் எவ்வளோ முக்கியமோ, காண்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். முன்னாடி பாஸ்ட் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து சென்டருக்கு வந்துட்டீங்கன்னா 100 பேர் இருக்காங்க, 100 பேர் காண்டாக்டும் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி பெஸ்ட்டு காண்டாக்ட் இருக்கணும். அது நம்ம சார்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் வச்சிங்கன்னா, ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வேகன்சி நிறையா இருந்துச்சுன்னா டப்பு நம்மளுக்கு உடனே கால் பண்ணுவாங்க, மைண்டில் நம்ம இருப்போம். ஏன்னா ஒர்க்கு டென்ஷன்லாம் மறந்துடுவாங்க சில பேர் அப்படின்றதுனால நம்ம அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஏன்னா ஈவினிங் டைம் தான் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒர்க் டென்ஷன் இருக்கும், அவங்க திட்டுவாங்க, சீனியர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த டைமில் ஃபோன் பண்ணால் அவங்க மறந்துடுவாங்க. அதனால அப்பப்போ வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு ஜாப் அங்கே கட் பண்ணிட்டு சென்னை வரணும் அப்படிங்கிறதுனால அங்கே ஜாப்பை கட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து அதுக்கப்புறமா கோர்ஸ் படித்து உள்ளே போனாங்க. ஸோ சில பேர் வந்து ஜாப் விடுறதுக்கே யோசிக்கிறோம், ஐயோ விட்டுட்டு ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா, வேற ஒரு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு முடியுமா முடியாதா அப்படின்னு எக்கச்சக்க யோசனைகள் இருக்கு. ஆனால் அவர் அதையும் மீறி விட்டுட்டு இங்கே கான்ஃபிடண்டாக உட்காந்து படித்தாங்க. அங்கே வந்து சி சார்ட்ல ஒர்க் பண்ணாரு. ஏஎஸ்பியை பற்றி இவருக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஏஎஸ்பியில் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்பில் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அது மூலயமா இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராகவே உள்ள ஜாயின் பண்ணுறேன். வேற எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருக்கா சீபா? உங்களுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க? இது அப்பா தமிழ் மேல பற்று ஜாஸ்தி, அதனால டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எங்கள் ஃபேமிலிஸ்லேயே பேர் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், தமிழ் நேமாக தான் இருக்கும். எனக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் தான் பாத்துருக்கேன், அதுக்கப்புறம் பாத்துக்கல.
நான் அந்த பேர்ஸ் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கூச்சமா இருந்து என்னடா அது ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முன்னால வெறும் கவி கவின்னு சொல்லுவோம் இப்போ ஃபுல்லா ஃபுல் நேம் சொன்னேன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு கேட்டீங்க 5000 கேட்டீங்களா 10000 கேட்டீங்களான்னு இல்லங்க ஏடிஎம் எடுத்து இல்லங்க நாங்களே ஸ்வைப் வச்சிருக்கோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாரு நாங்களே ஒருத்தர் வந்து கொடுங்க இப்பயே கொடுங்க நம்ம ஸ்கிராப் பண்ணிக்கோம் அப்படின்றாரு இப்போ இப்ப ஜாயின் அது நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னா கூட எடுத்தோம் ஒரு மிஷின் தூக்கி வைக்கிறாரு என்னடா அப்படியே இல்ல சார் நான் ஏடிஎம் எடுத்து வரல ஃப்ரெண்ட் கிட்ட தான் இருக்கேன் அதனால நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் இங்க வந்து ஏன்னா உங்க நாளை சென்டர் ஏறி பாருங்க ஏறி பார்த்துட்டு இங்க வந்து பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அவ்வளவு சென்டர்ஸ் இருக்கீங்க அதனால இங்க இருந்து ஒரு சென்டர் இதுல இருந்து ஒரு கால் கூட வந்து நானே போனி போய் பேசுறேன்னு சரி ஓகே எனக்கு ஷெட்யூல் அலைன் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு நான் ஒரு வாரமா யூபிஐ சுத்திட்டு இருந்தேன் உங்களை திட்டுறாரு ஒன் வீக்கா எல்லாம் மத்தவங்களும் அலர்ட் பண்றாங்க எனக்கு தீபாவளி டைம்ல என்னால அலர்ட் பண்ண முடியல அதனால அவரோட இன்ஸ்டன்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தனால எனக்கு அலர்ட் பண்றது ரொம்ப நாள் ஆச்சு ஒன் வீக் கழிச்சு அலர்ட் பண்ணாரு.